ஹே கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் டெல்லிஸ் வில்லனியோட டேரக்ஷனில் வந்த பிளேட் ரன்னர் 2049. இது ஒரு தாறுமான சைஃபை மூவி. இப்போ இருந்து கரெக்டாக 20 வருஷம் கழித்து இந்த உலகமே வேறு மாதிரி மாறி இருக்கும். மனுஷங்களாக இயந்திரமாக கூட மாறி இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிளேட் ரன்னர்னு சில மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு ஒரு போலீஸ் மாதிரி தான். ஸோ இவங்க எப்படி இந்த உலகத்துக்குள்ளே சஸ்டெயின் பண்ணுறாங்க, இதை சொல்கிற ஒரு படம் தான் பிளேட் ரன்னர் 2049. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டை 1 வருஷம் முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். செகண்ட் பார்ட் போகணும்னு நினச்சி இவ்வளவு மறந்தே போயிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அந்த படத்தை பத்தி பேச டைமே கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்ததும் செகண்ட் பார்ட் புரியுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சில கேரக்டர்ஸ் இந்த செகண்ட் பார்ட்ல வந்திருக்கும். அண்ட் ரெப்ளிகேட்னா என்ன, பிளேட் ரன்னர் என்ன, இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா நமக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ நீங்க என்ன இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தருங்க. 1 வருஷம் முன்னாடி பண்ணது, வாய்ஸ்ல கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். ஸோ உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு இந்த வீடியோ மன்னிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. சரி, இப்போ வாங்க பிளேட் ரன்னர் 2049 இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலே சில டெக்ஸ்ட்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஆக்சுவல் ரெப்ளிகன்னா என்ன, இந்த பிளேட் ரன்னர் யாரு, இதை பற்றி தெளிவான விளக்கம் இதில் இருக்கும். ஆக்சுவலாக ரெப்ளிகன்ங்கிறது கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி இருக்கிற ஒரு வகையான க்ளோன். இப்போ எனக்கு போல இன்னொரு க்ளோன் உருவாக்கலாம். பட் அந்த க்ளோன் குழந்தை மாதிரி இருக்காம கரெக்டாக என் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த க்ளோனும் இருக்கும். பட் அந்த க்ளோனுக்குமே மனுஷங்களை மாதிரி மெமரி பவர்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காக ஃபேக்காக சில மெமரி பவர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட சின்ன வயசு மெமரியை கூட அந்த ரெப்ளிகன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாழ்கிற உயிரினங்கள் தான் ரெப்ளிகன். இதை வந்து மனுஷன் தனக்கீழே வேலை பார்க்கறதுக்காக தான் வச்சுட்டு இருந்தான். பட் போகப்போ அந்த ரெப்ளிகன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மனிதனே தாண்டி நிறைய மனிதர்கள் சாவடிக்க பார்த்துருச்சு. ஸோ அதனால் அந்த ரெப்ளிகனை கொள்றதுக்காக போலீஸ் மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாங்க. ஸோ அவங்கள தான் பிளேட் ரன்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு டெக்ஸ்டோட தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆகாயத்தில் ஒரு கார் பறந்துட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் சாதாரணம் தானே, சாதாரணக்க ஒருத்தன் தான் இந்த படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோட பேர் ஏஜென்ட் கே. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுமே ஒரு ரெப்ளிகன் தான். பட் இவன் புதுசாக மாடல் செய்யப்பட்ட புது வகையான ரெப்ளிகன். அண்ட் இவன் ஒரு பிளேட் ரன்னர் கூட. பழைய ரெப்ளிகன்ஸ்லாம் இந்த உலகத்தில் அங்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களை கொள்றது தான் நம்ம ஹீரோட பிளான். ஸோ இப்போ அந்த மரம் ஃப்ளையிங் கார் எடுத்துட்டு உடத்த போய் லேண்ட் பண்ணுறான். அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் ஏதோ ஒன்று விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக அந்த உலகத்தில் எந்த ஒரு தாவரமும் கிடையாது. எல்லா தாவரமும் காஞ்சி கருவோட போய் இந்த உலகத்திலே நிறைய ஏழைகள் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறது வெறும் பணக்காரங்க மட்டும்தான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல இருக்கிற யாருன்னா நம்ம பட்டிஸ்டா தான். நம்ம பட்டிஸ்டாவை பார்க்கறதுக்கு இவனுக்கு ஒரு ரெப்ளிகேட் மாதிரி தெரியுது. சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு கூட வர யார் இல்லைன்னு கேட்குறப்ப நம்ம பட்டிஸ்டாவும் ஸ்டார்டிங்கில் மெதுவாக தான் பேசிட்டு இருக்காரு. பட் அவருக்கு தெரியுது இவன் நம்ம கொள்ள தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதான் ஒரு கோவத்தில் அவன் நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ பதிலில் அவன் அடிக்கிறப்ப ரெண்டு இடத்துக்கு மாத்துக்கள் சண்டை வருது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவனை அடியே அடிக்கிறான். அவன் கண்ணை ஸ்கேன் பண்ணுறப்ப அவனை பார்த்தா ஃபுல் டீல்ஸ் வருது. ஸோ ஆக்சுவலாக பட்டிஸ்டாவும் ரெப்ளிகன்னு இல்லையே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஹீரோ அவனை குழப்பெல்லாம் ரெடியாக இருக்கான். அப்போ அந்தாள் பேச ஆரம்பிக்கிறான், இப்போ நாங்கள் உங்களுக்கு பழசாக போயிட்டோம், அதனால் புதுசாக இருக்க ஒன்றை வச்சு என்னை கொள்கிறாங்க. நாளைக்கு நீ ஒரு நாள் பழசாக மாறுவேன், அப்போ ஒன்றை கொள்றதுக்கு புதுசனை உருவாக்குவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்பயாவது வாழ்க்கையில் சில அதிசயங்களை பார்ப்பேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கண் எடுத்து பட்டிஸ்டாக கொலை பண்ணிடுறான். ஸோ அதுக்கடுத்து ரெப்ளிகேட்டை கொலை பண்ணக்காக ப்ரூஃப் வேணும்ல, அதனால் அவனோட ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கி நம்ம ஹீரோ அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த சர்ச் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக ஒரு ட்ரோன் அனுப்பி இந்த ஃபுல் இடத்த ஸ்கேன் பண்ண சொல்கிறான். அப்போ பார்த்தா ஒரு மரத்து கீழே ஒரு சின்னதாக பொட்டி இருக்க மாதிரி இருக்குது. அது என்ன நம்ம ஹீரோக்கு தெரியல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அவன் டிபார்ட்மெண்ட் அனுப்பிட்டு நம்ம ஹீரோ பாட்டு வீட்டுக்கு போகிறான். ஸோ இந்த உலகம் எப்படி இருக்குன்னு இந்த ஒரு சீனே காமிச்சிருப்பாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் இது நடக்கூட சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான். பார்த்தா ஒரு ரூமில் ஒரு பொண்ணோட வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோக்கு ஒய்ஃப் நினச்சா அதெல்லாம் கிடையாது, நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு பர்சனல் ஏஐ மாதிரி. பார்க்கறதுக்கு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும். பட் அது ஒருத்தனால பொண்ணு கிடையாது, அது ஒரு ஹாலோகிராம் தான். ஸோ சும்மா மனிதர்கிட்ட இருக்க எல்லா உணர்வுகளுமே அந்த ஏஐக்கு இருக்கும். பட் அதால் ஃபிசிக்கலாக எதுவும் டச் பண்ண முடியாது. அதை நினச்சி ஈஸியாக ட்ரெஸ்ஸாக மாற்ற முடியும், அதை நினச்சி ஈஸியாக ஹேஷ்டில் மாற்ற முடியும். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே அந்த ஏஐக்கு இருக்கும். நம்ம ஹீரோக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறதே அந்த ஏஐ மட்டும்தான். அவன் அந்த ஏஐயை அவ்வளோ உயிருக்குள்ளே லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கு ஜோயின்னு பேர் வச்சுருப்பான். அது அழகாக சாப்பாடும் கொடுக்குறப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான், நான் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் என்னதுருக்கேன், அதை மேபி இன்ஸ்டால் பண்ணால் உனக்கு ஃபிசிக்கலாக எங்கேனா கொண்டு போகலாம், அதை இன்ஸ்டால் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணுறான். ஸோ இதுவரை ஹீரோனால் வெறும் வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்க முடியும். பட் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண மூலயமா நம்ம ஹீரோ எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் இவ்வளோ வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவள் வீட்டுட்டு வெளியே வரா. மழையெல்லாம் ரசித்து பார்க்குறப்ப அது அவளுக்கு செம ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி கிஸ்லாம் கொடுத்து கசமசா பழம் பார்க்குறாங்க. பட் சடனாக அந்த ஏஐ ஸ்டாப் ஆகி நிற்குது. என்னென்னு பார்த்து உன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கோம், ஏ ஏஜென்ட் கே சீக்கிரம் டிபார்ட்மெண்ட் வா, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி
சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒரு வழி தெரில. அந்த ஏஐ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இவன் அவன் டிபார்ட்மெண்ட் போகிறான். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இவன் படிச்சுட்டு அவட வீட்டுக்கு போயிருப்பாள், அப்போ கூட மரத்துக்கில் ஒரு பெட்டி கிடச்சிருக்கோம், அதை திறந்து பார்த்தா ஒரு மனிதனோட எலும்பு கூட இருந்திருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ கூட்டிருப்பாங்க. அந்த எலும்பு கூட ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப அது ஒரு பொண்ணோட எலும்பு கூடு. அண்ட் அவங்க சாகிறப்ப ப்ரெக்னெண்ட்டாக செத்து போயிருக்காங்க. ஸோ மேபி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அதனால் கூட செத்து போயிருக்கலாம். இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்து இந்த எலும்பு ஜூம் பண்ணி பார்க்குறப்ப அந்த எலும்பில் ஒரு நம்பர் இருக்குது. இதை பார்த்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஆடி போயிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி எலும்புகளோட நம்பர் இருக்குன்னா அது ஒரு ரெப்ளிகன் அர்த்தம். ரெப்ளிகனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இவ்வளோ ரெப்ளிகனுக்குலாம் குழந்தை பிறக்க ஆரம்பித்தா மனித இனமே அழிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டே பயந்து போயிருக்காங்க. அதனால் ஹீரோக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ, இந்த ரெப்ளிகன் யார், அவங்களுக்கு பிறந்த குழந்தை எங்கே இருக்குது, இது எல்லாத்தையுமே நீ தடி கண்டுபிடிக்கணும். புரியுதான்னு கேட்குறப்ப நம்ம இருந்த டாஸ்க்கை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஊரில் பெட் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் இந்த ரெப்ளிகண்ட்டுக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அங்கே போய் இந்த ரெப்ளிகண்ட்டோட நம்பர்லாம் சொன்னோம்னா அதை பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஈர அங்கே போய் இந்த ரெப்ளிகண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறான். ஸோ இந்த விஷயம் அப்படியே அந்த ரெப்ளிகண்ட்டை உருவாக்குற அந்த டீமுக்கு போகுது. இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் ஆப்பிள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இருக்குல்ல, அந்த மாதிரி எதிர்காலத்தில் வேலஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த டிவைஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே இந்த வேலஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த மெசேஜ் கிடைச்சோடனே அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவங்க தான் இந்த ரெப்ளிகண்ட்லாம் உருவாக்குறவங்க. பட் இவங்களுக்கே ஒரு ரெப்ளிகன் மூலமாக குழந்தை பிறக்குன்னு தெரிஞ்சோடனே சமஷாக ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோ யூஸ் பண்ணி அந்த ரெப்ளிகன் கண்டுபிடிக்கணும், இந்த ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஹீரோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸில் வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே வரான். அண்ட் அதே நேரத்தில் ஒரு நபரை காமிக்கிறாங்க. ஸோ இவன் தான் அந்த வேலஸ்கர் கம்பெனியோட ஓனர், இவன் தான் ரெப்ளிகன்ஸில் உருவாக்குறவன். அண்ட் இவன் தான் அந்த படத்துடைய வில்லனும் கூட. இவனுக்கு கண்ணு தெரியவே தெரியாது. இவனோட ஆசை எல்லாமே இந்த உலகத்தை தன் கண்ட்ரோல்களை கொண்டு வரணும். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னென்னா ரெப்ளிகன்ஸ் தான். பட் அந்த ரெப்ளிகன்ஸை வச்சு மட்டும் இவனால் அந்த உலகத்தை ஆள முடியாதுல்ல, அதுக்கு சில மனிதர்கள் இருக்கணும்னு இவனுக்கு என்ன இருக்கும். பட் இப்போ ரெப்ளிகண்டே குழந்தை பறக்குதுன்னா இதுக்கடுத்து மனுஷங்களே இந்த உலகத்தை தேவையில்லை, ரெப்ளிகண்டை மட்டும் வச்சு நான் அந்த உலகத்தை ஆட்சி பண்ணலாம். இந்த ஒரு எண்ணம் நம்ம வில்லனுக்கு வருது. அதனால் பக்கத்தில் அந்த பொண்ணை பார்த்து ஹீரோ வாட்ச் பண்ணிட்டேரு. ஒருவேளை அவன் அந்த ரெப்ளிகனுக்கு பிறந்த குழந்தைய கண்டுபிடிச்சானா அந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கும். ஸோ மேபி அந்த ரெப்ளிகன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் அவளுக்கு இந்த மாற்றம் நடந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஜீன் அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஸோ அவளை வச்சு நான் ரெப்ளிகனில் உருவாக்க முடியும் சொல்கிறப்ப அந்த பொண்ணு சரின்னு நம்ம ஹீரோ வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோ வழக்கமாக வீட்டுக்கு போகலான்ட்டுருக்கான். அப்போ அந்த ஊரில் ஒரு ப்ராஸ்டியூட் இருக்கும். அவன் நம்ம ஹீரோ கிட்டே வந்து, ஹேய், ஒரு நைட்டுக்கு இவ்வளோ தான், அவங்க கூட ஸ்டே பண்ணலாமு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறான். இப்போ முழு கவனமே அந்த கேஸ் மேலே தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ ஊற்று ஊற்று பார்க்குறப்ப பட்டிஷனோட வீட்டில் வேற ஒரு குழு கிடைக்கலாம்ல, அங்கேயே போகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீடை செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு இடத்துல ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவில் யாருன்னு தெரியுதா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் இவங்க தான் ஹீரோனாக இருப்பாங்க. இது போகணும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இதுக்கு மேலே அந்த மரம் இருந்துச்சுல அதே போய் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த மரத்தில் 6/10/21 போட்டிருக்கு, அதாவது 6/6/2021 போட்டிருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. நம்ம ஹீரோ சின்ன பையன் வந்திருப்பான், அவங்ககிட்ட மார்க்கெட்டில் செஞ்ச ஒரு குதிரை வந்திருக்கும், அது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் மறைச்சு வச்ச மாதிரிலாம் சில கனவுகள் வருது. இது எதுக்கு இப்போ வருதுன்னு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக நம்ம ஹீரோமே ரெப்ளிகன் தான். அவன் சின்ன வயசில் குழந்தைகள் இருந்திருக்க மாட்டான், பறக்கிறப்பயே ஒரு 20 பையன் மாதிரி தான் பறந்துருப்பான். பட் இப்போ எதுக்கு சடனாக இந்த மாதிரி நினைவுகளை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஸோ உடனே அங்கேருந்து அவன் டிபார்ட்மெண்ட் கிளம்பிட்டு இருக்கான். இங்கே இதே நேரத்தில் அந்த வேலை ஸ்கிட்ட ஒரு பொண்ணு வேலை பார்த்துருப்பால, ஆக்சுவலாக அந்த பொண்ணோட பேர் லவ். ஸோ அந்த பட ஃபுல்லாவில் அந்த பேர் சொல்லி கூப்பிடுவோம். அந்த லவ்ங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கா, அவளுக்கு அந்த ரெப்ளிகன் போய் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் அவளை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பூந்து அந்த டீட்டெயில்ஸ் ஆடி போட்டுருக்கா. ஸோ அப்போ அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு நீங்கள் யாருன்னு கேட்டுட்டுருப்பான். ஸோ அப்பாட்டு வந்து பட்டில் போட்டு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ல ஆடி போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இங்கே அப்படியே கட்பட நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஹெட் இருப்பாங்கள, அவங்கள கூப்பிட்டு, மேடம் நான் ஒரு ரெப்ளிகன் தானே, எனக்கு சடனாக சில ஃப்ளாஷ்பேக்கில் ஞாபகம் வந்துச்சு, நான் ஏதோ சின்ன பையன் இருக்கிற மாதிரியும் என்கிட்ட ஒரு குதிரை பொம்மை இருந்த மாதிரி இருந்துச்சு, அந்த குதிரை பொம்மை கீழே 6/10/2021 எழுதிருந்துச்சு, கரெக்டாக அதே நம்பரை இன்றைக்கி நான் போனேன் ரெப்ளிகன் வீட்டில் பார்த்தேன், அண்ணா அந்த பொம்மையை எடுத்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கில் ஒழிச்சு வச்சுருந்தேன். இந்த மாதிரி நினைவுகள்லாம் சடனாக மெமரி கொண்டு போகுது. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறப்ப அந்த மேடமுக்கும் இது புரியாத புதிராக இருக்குது. நீ ஃபஸ்ட்டு இந்த கேஸை கான்சல்ட் பண்ணு, அதுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம வேறு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறான். பட் அவனுக்கு இதுலேருந்து வெளிவரவே முடியல. இவனுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஞாபகம் வந்துட்டு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரி இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறத கேள்விப்பட்டிருப்பான். ஸோ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஏ இருக்கும்ல, ஸோ அதையும் கூப்பிட்டுட்டு இவன் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். சடனாக இவன் ஸ்பேசியப்போ யாரும் ஷூட்
பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் டேமேஜாக விழுறப்ப அந்த ஏஐ மிஷின் இருக்குமில்ல அதுவும் டேமேஜ் ஆயிரும். நம்ம ஹீன் சிக்னல் கிடைக்காம அவ்வாறு கிளிச் ஆகிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் விழுந்துருவான். கொஞ்சம் எழுந்து பார்த்தா ஸ்பேஸ் ஷிப்பை சுற்றி நிறைய மக்கள் இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ காய்ச்சலியமாக இருக்கும். ஏன்னா இந்த பூமியில் இருக்கிறது பணக்காரங்க மட்டும்தான். இந்த மாதிரி மனுஷங்களை எப்படி உருவாடுக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காய்ச்சலியமாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை வினோதம் பார்ப்பாங்க. டேய், இவன் பார்க்குற எப்படி கேட்ட மாதிரி இருக்கான்டா, இவனை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குழப்பம் பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க கண்ணை எடுத்து சில பேர் குழப்பம் பார்ப்பான். பட் அவ்வளோ பேரை நம்ம ஹீரோவில் அழிக்க முடியாதுல்ல. என்ன பண்ணிருக்கிறப்ப சடனாக வானத்துலேருந்து யாரும் ஷூட் பண்ணுறாங்க. நிறைய பெரிய பெரிய குண்டுகளில் போட்டு நம்ம ஹீரோ யாரை ஒருத்தர் காப்பாற்றுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, லவ்வுங்கிற லேடி தான். அவங்களுக்கு என்ன வேலை, நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி அந்த ரெப்ளிகனுக்கு பிறந்த குழந்தையாரு கண்டுபிடிக்க தானே. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒன்றும் புரியாமல் அப்படியே மெதுவாக நடந்து போகிறான். பார்த்த அந்த இடத்துல இவன் தேடி வந்த அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. உள்ளே போன எக்கச்சக்கமாக நிறைய குழந்தைகள் இருக்காங்க. இந்த குழந்தைகளும் பார்க்குறப்ப சின்ன வயசில் இவனே பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு வயசான ஆள் இருப்பான். அவங்ககிட்ட போய், யோ, நான் இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். கரெக்டாக 30 வருஷம் முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை வேலை பார்த்துருக்கு. அந்த சின்ன குழந்தை பார்த்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ரெக்கார்டில் எடுத்துக்கிட்டு சொல்கிறப்ப அந்த எடுத்துக்கிட்டு முடிக்கிறான். நம்ம ஹீரோ மூக்கில் ஒரு குத்து கொடுத்துறப்ப, சரி சார் வாங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் எடுத்து காமிக்கிறான். பார்த்து அந்த குழந்தை அந்த பேஜ் மட்டும் கிழிஞ்சிருக்கு. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் சடனாக நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க கூட சின்ன வயசில் ஒரு குதிரை போச்ச ஞாபகம் வந்துருக்கும்ல, இப்போ அந்த இடத்துக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டி பார்க்குறான். இவன் நினச்ச மாதிரி ஒரு குதிரை அந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒரு வகையான வருமாவே இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்து அந்த ஏஐ மிஷின் இருக்கும்ல, அதெல்லாம் சரி பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய குழப்பம்னா, அந்த ரெப்ளிகனுக்கு பிறந்த குழந்தை யார்? மேபி அந்த குழந்தை நம்மளாக இருப்போமா? ஏன்னா நம்ம ரெப்ளிகன் மற்றவங்க சொல்கிறாங்க, பட் நமக்குன்னு தனியாக ஒரு மெமரி இருக்குது. ஸோ ஒரு நம்ம தான் சின்ன வயசில் அந்த குடன் வேலை பார்த்துருப்போம். நம்ம தான் அந்த குதிரையை போச்சிருப்போம். ஸோ நம்மளை பார்த்த டீட்டெயில்ஸை தான் யாரை கிழிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தான் அந்த ரெப்ளிகன் பிறந்த குழந்தை இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே நிறைய குழப்பங்களும் வந்துட்டுருக்கு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மெமரி ஸ்டேஷனுக்கு போகிறான். ஸோ இந்த இடத்த தான் ரெப்ளிகன்ஸுக்கு மூளைக்குள்ள மெமரியெல்லாம் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து சில கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த பொண்ணு இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தான். இவளோட பேர் ரேச்சல். நம்ம ஹீரோ அந்த ரேச்சலை பார்த்து, மேடம், என் மூளைக்குள்ள ஒரு மெமரி இருக்குது. ஸோ அந்த மெமரி மற்றவங்களால் பூத்தப்பட்டதா இல்லை இன்பில்டாகவே சின்ன வயசுலேருந்து எனக்குள்ளே இருந்ததா, இதை மட்டும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப அந்த லேடி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த மெமரி பறக்கும்போது இருந்த மாதிரி தெரியுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் ஆயிடுது, நம்ம தான் ரெப்ளிகனுக்கு பிறந்த குழந்தைன்னு. ஸோ அதனால் எதுவுமே புரியாமல் அந்த இடத்துட்டு வெளியே வரான். அப்போ சடனாக அவன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு நம்ம ஹீரோ திரிட்டு இருக்காங்க. யோ, என்னால் பார்த்துட்டு இருக்க, நான் உன்னை என்ன அனுப்பிவிட்டோம், இந்த மாதிரி அந்த ரெப்ளிகனுக்கு பிறந்த குழந்தைன்னு கண்டுபிடிக்க சொன்னோம், நீ பாட்டு எங்கெங்கயோ போயிட்டுக்கன்னு கேட்குறப்ப, மேடம், ஒரு ஷாக்கிங்கான விஷயம், அந்த ரெப்ளிகனுக்கு பிறந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, நான் தான் சொல்கிறான். இதை பார்த்து அவங்க டிபார்ட்மெண்ட்டே ஆச்சரியமாக இருக்குது. சரி, நீ வில்லங்கண்ணில் பற்றாத, நீ மட்டும் அவங்க கையில் கிடச்சா இந்த உலகத்தில் மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சேஃபானு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளைம் போகிறான். இவனுக்கு ரொம்ப நாளாகவே அந்த ஏஐயோட செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கோம். பட் அதால் டச் பண்ணவே முடியாதுல்ல. அதனால் இதுக்கு முன்னாடி கூட இவர் ப்ராஸ்டியூட்டை பார்த்துருப்பான். ஸோ அந்த ப்ராஸ்டியூட்டை வீட்டுக்கு கூட்டி வரான். ஸோ அந்த ஏஐ அந்த ப்ராஸ்டியூட்டை மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு அவ கூட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேர் அங்கேயே செக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் கால் ஆகுது, அந்த வீட்டுக்கு ப்ராஸ்ட் வந்துருப்பாள், அவள் அங்கேருந்து போகலான்னு பார்ப்பா. பட் போகிற கூட நம்ம ஹீரோட பாக்கெட்டில் ஒரு சிப்பை வச்சுட்டு போகிறா. ஆக்சுவலாக அவளுமே நம்ம வில்லனுக்கில் வேலை பார்க்குறவ. ஸோ நம்ம ஹீரோ பற்றி வில்லனு தெரியணும்னா வேணும் சிப்பை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ உனக்கு இருக்க அடுத்த டார்கெட் இவங்க அப்பா யாரும் கண்டுபிடிக்கணும். இவங்ககிட்ட ஒரு குதிரை பொம்மை இருக்கும்ல, ஸோ அது எங்கே தயாரிச்சதுன்னு தெரிந்தால் இவங்க அப்பா கற்கலாம்ல. ஸோ அதனால் குதிரை பொம்மை தயாரிக்கிற அந்த இடத்துக்கு போகிறான். அந்த ஆளுக்கிட்ட அந்த பொம்மையை கொடுத்து, யோ, இந்த பொம்மையை பாரியா, இந்த மாதிரி எங்கே செய்ய போட்டிருக்கோம், இது எங்கெல்லாம் மேனுஃபேக்சர் ஆகுன்னு கேட்குறப்ப அவனு செக் பண்ணி பார்க்குறான். சார், இந்த மாதிரி ரேரான ஒரு மரம் சார், கரெக்டாக இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே தான் தயாரிச்சுப்பாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த அட்ரஸ் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறான். பார்த்தா அந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. டியூன் படம் எப்படி இருக்கும், அந்த படத்தில் வர மாதிரி ஃபுல் இடமே மண்ணால் நிரப்பப்பட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போனால் அந்த இடம் எரிச்சொடிப்பே இருக்கும். ஸோ அங்கே யாராக இருக்காங்கன்னு போய் ஒவ்வொரு இடமும் செக் பண்ணிகிட்ருக்கான். இதே நேரத்தில் அந்த லவ்வுங்க லேடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தப்பி கொட்டிருப்பாங்கள்ல, ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் வந்து, ஏண்டி உண்மையை சொல்லு, ஹீரோ எங்கே இருக்கான், உனக்கு ஒன்று
அப்படின்னு சொல்கிறப்ப அவள் வாய்த்தான்னு சொல்கிற மாதிரி தெரில. சரி சித்துருன்னு சொல்லிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இவன் அந்த ட்ராக்கரில் செக் பண்ணி பார்த்துருக்கா. அந்த ப்ராஜெக்ட் போகிறப்போ சிப் போஸ்ட் போயிருப்பால, ஸோ அதாவது ஹீரோக்கு லொக்கேஷன் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால் இவங்களால ஹீரோ தேடி அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த செக் பண்ணி பார்த்துருக்கான். பார்த்த அந்த இடத்துல ஒரு நபர் இருக்கார், ஆள் பக்கம் வயசான ஆள் மாதிரி இருக்கார். இவர் யாரும் தெரியுதா? இவர் தான் ஃபஸ்ட்டு பிளேடர் படத்தில் ஹீரோ வந்திருப்பார். அவர் நம்ம ஹீரோ பார்த்து கண்ணை காமிச்சு, டேய் யாரா நீ, எப்படி இந்த இடத்துக்கு வந்த, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ இங்கேருந்து போக முடிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு தெரியும் அவர் தான் தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு. அதனால் அவர்கிட்ட பேசலான்னு போகிறப்ப அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ வில்லமாக தெரியாரு. ஸோ அதனால் நம்ம ஹீரோவை போட்டு அடே நடிக்கிறாரு. சொல்கிறா, நீ எங்கேருந்து வர, வில்லவனு அனுப்பி வச்சான். இங்கேருந்து போட நடிக்கிறப்ப நம்ம ஹீரோ திருப்பி ஒரு அடி அடிக்க முடிக்கிறான். ஏன்னா அது அவங்க அப்பாவாச்சே, எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறப்ப அவர் ஒரு கடத்தில் ஸ்டாப் பண்ணிடுறாரு. நான் உன்னை இவ்வளோட்டு அடிக்கிறேன்னு திருப்பி உனக்கு அடிக்கத்துலாம் கேட்குறப்ப நான் எப்படி அடிப்பேன், நீங்கள் தான் எங்கள் அப்பான்னு நம்ம ஹீரோ உண்மையை சொல்கிறான். இதை பார்த்து அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் ஹீரோ உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷனே வருது. ஃபஸ்ட்டு பாட்டில் இந்த வயசானவர் இருக்கார்ல, இவர் தான் பிளேடர்னாக இருந்திருப்பார். அந்த ரெப்ளிகன்லேயே ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு காதல் இருந்திருக்கும். ஸோ கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்திருப்பாங்க. பட் அப்போ அந்த ரெப்ளிகண்டுக்கு வெறும் 4 வருஷம் வாழ்நாட்கள் இருந்திருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் செக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து அந்த அம்மா இறந்து போயிருப்பாங்க. பட் இவங்களுக்கு பிறந்த குழந்தை ஆனா பெண்ணானே இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா வில்லனோட ஆட்கள் ரொம்ப நாளாக இவர் திருட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால யாரோட கண்ணுக்குமே தெரியாமல் அந்த குழந்தைய அந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல அங்கே வச்சுட்டு இந்த அப்பா பாட்டு இங்கே தங்கியிருந்திருப்பார். ஸோ பல வருஷங்கள் இவர் தலைமறைவாக தான் இருக்கார். இப்போ தான் பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இவர் சந்தோஷமாக இருக்கும். அதனால் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக இவருக்கு அடுத்த பக்கத்துலேயே யாரோ ஃப்ளையிங்கில் பறக்கிற மாதிரி இருக்குது. உடனே இந்த அப்பா நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் நீ வரப்போ முன்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்களா, ஏதாவது சொல்லுன்னு சொல்கிறப்ப, ஆமாம் என்ன ரொம்ப நேரம் யாராவது ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, பட் எனக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்கிறப்ப இந்த அப்பா நம்ம ஹீரோ கூட்டி போகலான்னு பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளே துப்பாக்கியை சுட்டு அந்த இடத்த நாசமாக்குறாங்க. பார்த்தா லவ்ங்கிற அந்த லேடி அந்த இடத்துக்கு வரா. தேங்க்ஸ்ரா, நாங்களும் ரொம்ப நாளாக இந்த கிழமை தேடிட்டே இருக்கோம். பட் யார் கண்ணுக்கு தெரியாமல் தலைமறைவாக இருந்தான். இப்போ ஓ மூலியமாக அவர்களுக்கு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த வயசானனால அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு ஏ இருக்கும்ல, அது அந்த மிஷின் ஆக்டிவேட் ஆகி அந்த ஏரியன் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இதை பார்க்க அந்த லேடி, ஓ இதோ லவ்வரா, இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏஐயை மிதித்து சாவடிச்சிருது. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கேயே செத்து போயிடுறா. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் அவனுக்குன்னு இருந்தது அந்த ஏஐ மட்டும்தான். ஸோ அது என்ன தான் உண்மையாக இல்லைன்னா கூட அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அது ஒரு காதலி தான். அது இழந்தான் நினச்சோன்னே அவன் ரொம்ப அர்த்தப்படுறான். ஸோ அங்கேயே மயக்கமிட்டு விழுந்துடுறான். இப்போ அந்த வயசானால கடத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தையும் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. வேறு யாரும் இல்லை, ஹீரோவை காட்டி கொடுத்த அந்த ஒரு ப்ராஸ்டியூட் தான். அவன் என்ன தான் ஹீரோவை காட்டி கொடுத்த கூட அவன் மனசுக்குள்ள சில நல்லலங்கள் இருக்கும்ல, அதனால் ஹீரோவை காப்பாற்றி அங்கே தூக்கிட்டு போகிறான். இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சீக்கிரம் சொசைட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லோரும் வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சம் குணமாகி அங்கேருந்து எழுந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு கண்ணில் ஒரு வயசான கிளவி மட்டும் இருக்கும். அது நம்ம ஹீரோ கிட்ட வந்து நடந்த எல்லா உண்மையும் எழுதி சொல்ல ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நீ ஒன்றும் அந்த ரெப்ளிகனுக்கு பறக்கலன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் அந்த ரெப்ளிகனுக்கு பறக்கலையா? அப்போ அந்த ரெப்ளிகனுக்கு பிறந்த குழந்தை எங்கன்னு கேட்குறப்ப அது தனியாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் தான் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு தெரியாமல் மறைச்சி வச்சோம். ஏன்னா அந்த குழந்தை மட்டும் வில்லங்கையில் கிடச்சா இந்த உலகத்தில் மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்களே சில டிராமாக்கள் ஃபேக்காக கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த குழந்தையோட மெமரியை உனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் உனக்கு சின்ன வயசில் இருந்த மாதிரி சில நினைவுகளும் வந்திருக்கும்ல, அதுக்கான காரணம் நாங்கள் தான். ஆனால் இந்த ரெப்ளிகனுக்கு பிறந்தது பையனில் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. பொண்ணா, சரி இப்போ சொல்லுங்கள், அந்த ரெப்ளிகனுக்கு பிறந்த குழந்தை யாருன்னு கேட்குறப்ப ரேச்சல்னு சொல்கிறாங்க. இந்த பேரை கேட்டால் நம்ம ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரேச்சல் யாருன்னா நம்ம ஹீரோ கூட நினைவுகளை செக் பண்ணுறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட்டை பார்க்க வைப்பால, அந்த சயின்டிஸ்ட் தான் உண்மையாகவே ரெப்ளிகனுக்கு பிறந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது. ஸோ அந்த வயசான பாட்டு நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பாரு இப்போ உனக்கு இருக்க ஒரு முக்கியமான கடமை, அந்த வயசானால வில்லங்க அவங்க டீம் கூட்டி போயிருக்காங்க. ஸோ அவரை எப்படியாவது கொடுமைப்படுத்தியாவது ரெப்ளிகன் மூலயமா எப்படி குழந்தை பத்துக்கும் கத்துக்க போறாங்க. ஸோ அதுக்குள்ள போய் நீ அவரை காப்பாற்றணும், இதை உனக்கான வேலைன்னு சொல்றப்ப நம்ம ஹீரோவும் அங்கேருந்து புலன் பார்க்குறான். அப்போ அவன் கண்ணு முன்னாடி ஒரு மீப்பர் ஏஐ வருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ தான் அங்கே இருக்கா. ஸோ இதை உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு எடுத்துக்கோ. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் அது எத்தனை ஆண்ட்ராய்டு இருக்கும், நம்ம ஃபோனில் இருக்கிற 10 இருக்கலாம், 11 கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோனோட உருவத்திலே ஒரு மீப்பர் ஏஐ இருக்குது. அது ஒரு டைலாக் சொல்லும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸான சீன்னா அது இந்த சீன் தான். I can fix that. இங்கே எப்படி கட் பண்ணால் நம்ம வில்லன் அந்த வயசை நல்லா குடிச்சு பேசிகிட்டு இருக்கான்.
யோ சொல்லு, நீயும் ஒரு ரெப்ளிகன் இருந்துதான் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. எப்படி அந்த ரெப்ளிகன் மூலயமா குழந்தை பார்த்துக்கிட்ட சொல்லுன்னு கேட்குறப்ப அந்த ஆள் சொல்கிற மாதிரி தெரில. சொல்ல மாட்டியா? இன்னும் ஒய்ஃப் ஆகலை, இன்னும் உயிரோட தான் இருக்கா. பார்க்குறியான்னு சொல்லி அவளோட ஒய்ஃபோட உருவத்துக்கே ஒரு ரெப்ளிகன் கூட்டி வராங்க. ஆக்சுவலி இந்த ரெப்ளிகன் ஃபஸ்ட்டு பார்ட் வந்திருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாலே இந்த சீன் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வயசான ஆள்கிட்ட கொண்டு வரப்ப அவரோட கடத்தில் மயங்கி உண்மையை சொல்லணும்னு வராரு. பட் அவர் சொல்லாமல் இது சாதாரண ரெப்ளிகன் தான், நம்ம ஒய்ஃப் ஒரு 30% சேர்த்து போயிட்டா இதுக்கிட்ட திரும்ப வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்லாவே தெரியுது. சில நாள் வில்லன் கடுப்பாகி அந்த ரெப்ளிகனை கொலை பண்ணிடுறான். சரி, இந்த ஆள் இங்கேருந்து கூட்டி போங்க, எப்போயாவது விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் அந்த ஆள் கூட்டி போயிருக்காங்க. அப்போ சடனாக அந்த ஸ்பேஸ் ஷிப்பை யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஸோ அந்த ஆளை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ஷிப்பிட்டு வந்து அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ரெண்டுத்துக்கு மாத்துக்குள்ள சண்டை வந்துட்டுருக்கு, ரெண்டு பேர் தண்ணிக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ எப்படியே உள்ளே பூந்து அந்த லவ்னு ஒரு லேடி இருந்தால எல்லோரும் சாவடிச்சு அந்த ஆளை அப்படியே காப்பாற்றிடுறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆள்கிட்ட உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறான். சார், உங்களுக்கு ஒரு ரெப்ளிகண்ட்டுக்கும் குழந்தை பிறந்துச்சில்ல, அந்த குழந்தை நான் கிடையாது, உங்களுக்கு பிறந்தது ஒரு பொண்ணு, அவளோட பேர் ரேச்சல், அவள் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் அப்படியே அந்த சயின்ஸ் லேப் கொண்டு போகிறான். அந்த ஆளுக்கிட்ட ஒரு குதிரை பொம்மை கொடுத்து, இந்தாங்க இது உங்கள் பொண்ணு செஞ்ச குதிரை பொம்மை தான், அவள் உள்ளதாக இருக்கா, இப்போ பாருங்கன்னு சொல்கிறப்ப இந்த ஆள் எமோஷ்னலாக உள்ள போகிறாரு. ஸோ தன்னோட வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் அவருக்கு பிறந்த அந்த பொண்ணை பார்க்குறாரு. அவளை பார்த்தனா அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவர் பறக்கிறப்பே இவளை அந்த ஃபேக்ட்ரியில் சேர்த்துட்டு இவர் தலைமுறை ஆயிருப்பார். ஸோ பல வருஷம் கழித்து பார்த்தோன்னே அவர் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் பொண்ணை பார்த்து எமோஷ்னல் ஆகிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவன் வாழ்க்கையில் இருந்த எல்லா விஷயங்களையும் முடிச்சிட்டான். ஸோ ஒரு மாதிரி மன நிம்மதியோட அந்த லேபுக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்கான். ஸோ இதோட பிளேயர் என்ன 2049 இந்த படம் முடியுது. ஸோ நிறைய பேருக்கு இப்போவும் இந்த படம் புரியாமல் இருக்கலாம். சும்மா ஷார்ட்டாக ஒன்றில் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்தில் வயசான ஆளாக இருக்கார்ல, இவர் தான் மொதல் பார்ட்டில் ஹீரோ வந்திருப்பார். இவர் ஒரு ரெப்ளிகேட் லவ் பண்ணியிருப்பார், அந்த ரெப்ளிகேட் மூலயமா குழந்தைய பார்த்துருப்பார். பட் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் மனித இனமே அழிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த குழந்தை யாருக்கு தெரிய மறைச்சு வச்சுட்டு இவரும் தலைமுறை வாழ்ந்திருக்காரு. ஸோ நம்ம வீட்டில் ரொம்ப நாட்களாக அந்த குழந்தை தேடிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் பட்டிஸ்டோட வீட்டுக்கு போயிருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய எலும்பு கூட கிடச்சிருக்கும். ஸோ அது மூலமாக இவ்வளோ பிரச்சனை நடந்து அந்த குழந்தை உயிரோட வரைக்கும் தெரிஞ்சு வில்ல வரைக்கும் போயிருக்கோம். பட் கடைசியில் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கொலை பண்ணி அந்த அப்பாவையும் பொண்ணையும் ஒன்றை சேர்த்து வச்சுட்டான். ஸோ இதோட தான் இந்த படம் முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கடுத்து இந்த படத்துக்கு தேர்டு பார்ட் எடுத்து எடுக்கலாம். எல்லாமே டென்னிஸ் வில்லன் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் தமிழ்சன் உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான ஒரு லிப்பர் சிங். பை கைஸ்.